ராணுவத்தை களமுறக்கி பாதுகாப்பு வழங்கும் அளவுக்கு வடக்கின் நிலைமைகள் மோசமாக இல்லை என்று அமைச்சரவை இணை பேச்சாளரும் சுகாதார அமைச்சருமான ராஜித தெரிவித்துள்ளார் ராணுவத்திற்கு காவல்துறை அதிகாரத்தை வழங்கினால் வடக்கில் இடம்பெறும் குற்ற செயல்களை இரண்டு வாரத்திற்குள் கட்டுப்படுத்தி விடுவோம் என்று ராணுவ தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் இன்று கொழும்பில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார் மேலும் காவல்துறையினரால் ஒரு செயற்பாட்டை மேற்கொள்ள முடியாது போன காரணத்தினால்தான் ராணுவம் களமிறங்கும் எனவும் இலங்கையில் அபாரண செயற்பாடுகள் பல தடவைகள் இடம்பெற்றுள்ளன என்றும் தெரிவித்துள்ளார் அப்படியாயின் காவல்துறை தொடர்ச்சியாக மந்தகதியாகவே செயல்பட்டு வருகிறார்கள் எனவா கூற முடியும் என்றும் அவர் கேள்வி எழுப்பினார் பெரும் நிலைமையை கட்டுப்படுத்தவே ராணுவம் களமிறக்கப்படும் எனினும் தற்போது அபாரண அவசர நிலைமை ஒன்று நாட்டில் ஏற்படவில்லை என ராஜித சீனாரட்ச தெரிவித்துள்ளார்